மக்களே, பிக் பாஸ் மலையாளம் ப்ரோமோ 1 மற்றும் ப்ரோமோ 2 நடந்த நிகழ்வுல தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தொடர்ந்து வந்து தப்பு பண்ணா தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் பவர் டீமே வந்து வச்சிருக்காங்க. ஆனா பவர் டீம்லயே தப்பு பண்ணா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. பவர் டீமுக்குள்ளேயே வந்து ஒரு பிரிவினை உண்டாகுது. அதெல்லாம் தான் அந்த ப்ரோமோல காட்டப்படுது. என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொத ப்ரோமோல என்ன நடக்குதுன்னா, ஜிண்டோ இருக்காரு பாத்தீங்களா. சோ கேபரிக்கு எதிராக வந்து கேபரியோட ஹெல்த் கண்டிஷன், கேபரிக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு ஹெல்த்தா, அந்த ஒரு விஷயத்தை எடுத்து கேபரிக்கு எதிராக ஹெல்த் கண்டிஷனை எடுத்து யூஸ் பண்றாரு ஜிண்டோ அப்படின்ற மாதிரி கேபரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு இந்த வீட்டுல யாருமே யூஸ் பண்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, ஆனா ஜிண்டோ பல இடத்துல அதை வச்சு யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பக்கம் கேபரி வைக்கிறாரு. இங்க வந்து இங்கதான் சண்டை உருவாகுது. இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தாங்க. சோ மெடிக்கலி ஒரு விஷயம் நடக்க இதுவா இருக்குன்னா, அதை எடுத்து ஒரு கேமுக்காகவோ ஒரு கண்டென்ட்டுக்காகவோ அந்த ஒரு ஹெல்த் கண்டிஷனை எடுத்து பேசுறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா, வேலை செய்யலையா அதை பத்தி பேசுமே தவிர இந்த ஹெல்த்தை வச்சு இது பண்றது தப்பே. பட் அதுக்குன்னு ஹெல்த்தை வச்சே நாங்க கேம் விளையாடுவோம் இல்லையானா அதுவும் மோசமான விஷயம். ஹெல்த் எனக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சோ நல்லா இருந்து கூட உடம்பு முடியலன்னு சொல்லி கூட ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதையும் ஜெனுவினா விளையாடணும். அந்த ப்ரோமோல வந்து ஒரு பக்கம் ஹெல்த் கண்டிஷனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேபரி கேட்கும் போது, அங்க ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து அதுக்கு பதிலா வந்து ஜிண்டோ பேச கேபரி பேசுன்ற மாதிரி மாத்தி மாத்தி, என் பர்சனல் பேஸ் கூட வராத நீ, பர்சனலை பத்தி பேசாத நீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆக்ரோஷமா கேபரி கத்துறாரு. அதுக்கு பதில் பேசும் விதமா ஜிண்டோ வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு விடுறாங்க. சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்பா இருக்கு. சோ அது சண்டை உருவாகுமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஒரு விஷயம் வந்து அந்த மொத ப்ரோமோல காட்டப்படுது. இது ஒரு பக்கம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, சோ ஒரு தீர்மானம், சோ பவர் டீம்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா பவர் டீம் ஒட்டுமொத்த டீமுமே சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு முடிவு, எல்லாருக்கும் அக்ரிமெண்ட், நீங்க ஒரு விஷயம் என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு அக்ரி ஆகுதோ இல்லையோ, பட் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு தீர்மானம் தான் எடுப்பாங்க. போன வாரம் இருந்த பவர் டீம் வந்து எல்லாருக்கும் டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே வந்து பேசும்போது அவங்களோட எல்லாரும் ஒத்துக்கிட்டு பண்ணுவாங்க, இஷ்டம் இருக்குதோ இல்லையோ. பட் ஃபைனலா வந்து முடிவு வந்து ஒரே முடிவா தான் இருக்கும். இங்க என்ன நடந்திருக்குன்னா, பவர் ரூமுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ண விஷயத்த வந்து ஜிண்டோ வந்து போட்டு உடைச்சிடறாரு, யாருகிட்டயே சொல்லிடுறாரு. ஜிண்டோ மற்றும் ரேஷ்மி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண விஷயத்த வெளியே வந்து ஜிண்டோ வந்து ஓப்பனா வந்து யாருகிட்டயே சொல்லிடுறாரு. அதை வந்து ரேஷ்மின் கேட்கும் போது நோரா வந்து சொல்றாங்க, இப்பதான் நீ சொன்னிய அப்படின்னும் போது, ஆமா நான் இப்ப சொன்ன அப்படின்ற மாதிரி ஜிண்டோ சொல்லியிருக்க. சோ பவர் டீம் எடுக்கிற முடிவு அவங்களுக்குள்ள இருக்க வேண்டியதான். இங்க வெளியே வந்து பேசவும் கூடாது, அது வெளியே சொல்லக்கூடாது. இந்த ஒரு விஷயம் ரேஷ்மினுக்கும் ஒரு பக்கம் ஜிண்டோக்குமே முட்டிக்குது ரெண்டு பேரும். உடனே அர்ஜுன்ல அங்க இருந்து, எப்பா ரெண்டு பேருக்கு ரெண்டு டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, பவர் டீமே கோஆர்டினேஷனா இல்ல, பவர் டீமே கோஆர்டினேஷனா வேலை பாக்கல, இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. ஒரு விஷயம், அதுல வந்து ஜிண்டோ ரூல் பிரேக் பண்ணிருக்காரு. சோ இதன் மூலமா என்னன்னா, ஜிண்டோ ஒரு விதியை மீறி இருக்காரு, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கேக்குறாங்க. ஏன்னா போன வாரம் இதேதான் ஜாஸ்மினுக்கு நடந்தது. ஒரு பக்கம் வந்து மத்தவங்க பண்ணா தப்புன்றீங்க, ஆனா உங்க பவர் டீம்ல இருக்கிற ஜாஸ்மினே பண்ணது தப்புன்னும் போது ஜாஸ்மினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள ரெண்டு நாள் ஃபுளோர் கிளீனிங்கோ வெஷல் கிளீனிங்கோ பண்ண வச்சாங்க. இந்த இடத்துல ஜிண்டோ அதை தான் பண்ணிருக்காரு ரூல் பிரேக் என்னும் போது. உடனே ரேஷ்மின் சொல்லிடுறாங்க, பவர் டீம்ல இருக்கிற ஆள் தப்பு பண்ணிருக்காருன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது என்னோட கடமை, நான் அதை கரெக்டா பண்ணுவேன், எனக்கு அதான உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி ரேஷ்மின் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போர்டுல போயிட்டு 2 days வந்து ஃபுளோர் கிளீனிங் பண்ணணும் ஜிண்டோ அப்படின்ற மாதிரி போர்டுல எழுதிட்டு மணி அடிச்சிடறாங்க. இதை அடிச்ச உடனே என்ன பண்ணணும், சோ போர்டுல எழுதி மணி அடிச்சா அதை செய்யணும், பவர் டீம் எழுதி அடிச்சாவே அதை செய்யணும். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, இன்னொரு பவர் டீம் மெம்பர் தானே ஜிண்டோ, ஏன் உரிமையை யூஸ் பண்ணி நான் போய் பெல் அடிச்சு அதை இரேஸ் பண்றேன்ற மாதிரி ஜிண்டோ வேலை செய்யாம அதை இரேஸ் பண்ணிடுறாரு. இதுவே ஒரு ரூல் பிரேக் தான். அதை தான் வந்து ஒரு பக்கம் இவங்களும் கேக்குறாங்க. நோரா வந்து, நீ சொன்னியப்பா எனக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்த, பிக் பாஸ்னா ரெஸ்பெக்ட் இதெல்லாம் கொடுக்கணும், பிக் பாஸ் ரூல் படி இப்ப நீ இதை பண்ணணும் பண்ணணும் போது அவர் பண்ண முடியாது, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடறாங்க. இன்னொரு பக்கம் நோரா செம டென்ஷன் ஆயிடறாங்க. ஏன்னா நேற்று நோரா செருப்ப மறந்ததுக்கே ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற பேசினவர் தான் ஜிண்டோ. எப்படி செருப்ப கார்டன் ஏரியால மறந்த நோராக்கு ஒரு பனிஷ்மெண்ட், இன்னைக்கு அதே விதிய காமன் ரூல்னா என்னங்க, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான், நீங்க பவர் டீமா இருங்க நார்மலா இருங்களே. இப்ப நீங்க பவர் டீம்ல இருக்கீங்க, நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும், இன்னும் கேர்ஃபுல்லா இருந்து கரெக்டா பண்ணணும். அங்க பவர்ஃபுல்லான ஆளே தப்பு பண்ணும்போது அப்ப நான் ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜிண்டோ விதியை மீறி இருக்கார், ரேஷ்மின் கொடுத்த பனிஷ்மெண்ட பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணிருக்காரு. சோ இது டோட்டலி ராங்.
ஸோ ஜின்டோ அந்த பதவிக்கு தகுதியான நபரே இல்லை அப்படின்றது தீர்க்கமா தெரியுது. ஏன்னா பல இடங்களில் ஜின்டோ வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னா அவரும் அந்த ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்கணும். அவர் பல இடத்துல வந்து ரெண்டு வாரம் இருந்த ஜென்டோ இந்த வாரம் பவர் வந்தவொடனே வேற மாதிரி ஒரு இது மோடி கிரட்ஜஸ் இருக்கோ இல்ல பர்சனலா அட்டாக் பண்றவரோன்ற மாதிரி குறிப்பா நோரா இவங்க எல்லாம் கரெக்டா டார்கெட் பண்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சோ எதுக்கும் எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குதுன்றத பாத்துட்டு நம்ம நைட் டிஸ்கஸ் பண்ணுவோம் கைஸ்.